அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இலங்கை திருநாட்டிலே இலங்கை அரசு முஸ்லீம்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக அரசு என்கிற அடிப்படையில் பல சலுகைகளை திட்டங்களை வகுத்து தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இலங்கை முஸ்லீம்களுக்காக வழங்கப்பட்ட ஒரு சில சலுகைகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், 20 கோடி முஸ்லீம்களை தாண்டக்கூடிய இந்தியாவில் கூட கொடுக்கப்படாத சில சலுகைகள் ஆரம்ப காலத்திலேயே இலங்கை முஸ்லீம்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு இலங்கை வானொலி முஸ்லீம் சேவை எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவில் இன்ன வரைக்கும் முஸ்லீம்களுக்காக ஒரு ரேடியோ அலைவரிசை கவர்மெண்ட்டால் கொடுக்கலை, இலங்கையில் கொடுத்து வச்சிருக்கிறான். ஆரம்பத்தில் சேவையாக கொடுத்தான், இப்போ அதுதான் மொத்த சேவைக்கும் சேவையாக இருக்குது. இலங்கை வானொலி முஸ்லீம் சேவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரமலான்ல பாங்கு சொல்ற நேரத்தில் முன்னாடி முன்னாடி விளம்பரம் போட்டதுனாலேயே இப்போ கடந்த வருடத்திற்கு முந்தைய வருடத்தில் 3 கோடி வருமானம் இலங்கை வானொலி முஸ்லீம் சேவைக்கு. பாங்குக்கு முன்னாடி வர விளம்பரத்துக்கு இந்த பாங்கை வழங்குவோர் போடுவானா இல்லையா? இது மாதிரி அது ஒரு சலுகையாக முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் மிக மிக தவறாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க பெரும்பாலும் மார்க்கத்துக்கு முரணான செய்திகள் மார்க்கம் என்று பரப்பப்படுகிறது. இப்படி பல சலுகைகள் வழங்கப்பட்டதுல வழங்கப்பட்ட சலுகைகளில் ஒரு தவறான சலுகை என்னன்னு கேட்டா, இந்த விடுமுறை கொடுத்தாங்க. பல விடுமுறைகள்ல மீலாது நபி விழா விடுமுறை சொல்லி நபிகள் நாயகம் பிறப்புக்கு ஒரு விடுமுறை. விடுமுறை கிடைச்சா எல்லாருக்கும் நல்லதுதான். ஆனா அந்த விடுமுறையில அந்த விடுமுறையை எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டா, பல அனாச்சாரங்களுக்கு தூண்டுகோலாக அமைந்து விடுகிறது. பாக்குறமா இல்லையா? தேவட்டக்காக பாத்தீங்கன்னா, இந்த லாஸ்டா இந்த மீலாது நபி விழாண்டு என்ன எல்லாம் செய்யறான்னு பாருங்க. வண்டியில பள்ளி மாதிரி ஒன்றை செஞ்சு வச்சுக்கிட்டு ரோட்ல நடந்துகிட்டு கத்திக்கிட்டு திரியறாங்க. இது சந்தனக்கூடு இழுக்கிறது முந்தி, இப்ப சந்தனக்கூடு ஓட்டுறது. முந்தி தான் சந்தனக்கூடு இழுக்கிறது, இப்ப மெஷின் வந்துடுச்சுல, இப்ப டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. சந்தனக்கூடு ஓட்டுவது இப்ப டிரைவரை வச்சு நீ ஓட்டிக்கிட்டு போ. இன்னும் கொஞ்சம் காலம் போனா மிகின்லாம் காலை கொண்டு போய் மேலே வச்சுக்கிட்டு, அல்லது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல மேலே கொண்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு போவாங்க. கேட்டா இபாதத்து, இதுக்கு பேர் மார்க்கமா? இப்படி ஒரு மார்க்கம் உண்டா? இப்படி ஒரு மார்க்கம் உண்டா? நபியின் பிறந்த நாள்ங்கிற பேர்ல இவ்வளவு சீரழிவுகள், முஹம்மது நபியினுடைய வாழ்க்கை அணுவளவும் இல்லாத அளவுக்கு சீரழிவு. கள்ள நேத்து இன்னொரு தர்காவில் பார்த்தோம்னு சொன்னா, இலங்கையில் நடக்குது, மற்ற நாடுகளையும் பல நடக்குது, இலங்கையில் நடக்கிறத பாருங்க. இன்னொரு தர்காவில் போய் கல்லை போட்டு தேய்ச்சி 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 அது கல்லுன்னு அவனுக்கும் தெரியும், ஆனால் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். கத்திரகமலை இதுதான் நடக்குது, காத்தாங்குடியில் இதுதான் நடக்குது, கல்முனை குடியில் இதுதான் நடக்குது, கல்முனை பெரிய பள்ளி வாசல் வச்சுக்கிட்டு இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல காரியங்களை செய்கிறார்கள். இந்த வகையில் அரசாங்கமே என்ன செய்யுது கேட்டால், வருடா வருடம் மீலாது நபி விழான்னு ஒன்று கொண்டாடுறாங்க. முதல்ல இதை தடை விதிக்கணும் முஸ்லீம்களுக்கு. அந்த காலத்தில் நம்ம தலைவர்கள், முஸ்லீம் தலைவர்கள் இதுதான் இஸ்லாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மீலாது நபி விழா கொண்டாடிட்டா இஸ்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அரசாங்கமே மீலாது நபி விழா கொண்டாடணும். பெரும் அரசியல் அது இன்னத்துறதாக முடிவெடுத்திருக்கிறாங்க. நடத்தியிருக்கணும் இப்போ முஸ்லிம்களுக்கு பெருமதி இல்லை, ஏதாவது நலவிருக்கா? அதுக்கு செலவழிக்கிற காசுல அதே மண்ணால நாலு ரோட போட்டு, நாலு மக்களுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு வீடு கட்டி கொடு, நல்ல தண்ணி வசதியை ஏற்படுத்தி கொடு, அங்க சாப்பிட வழி இல்லாம குடியேறுகிற மக்கள் சுபஹானல்லாஹ். தமிழ் எல்லா சர்வதேச ஊடகமே தமிழ் மக்களை பத்தி பேசுது,
யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டது தமிழர்களை விட பல கோடி மடங்கு முஸ்லிம்கள். அதே மன்னார்ல, அதே யாழ்ப்பாணத்தில் இப்படி மக்களை போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கும் 1990 அதற்கு முன்பதாக அதற்கு பின்பதாக வெளியேற்றப்பட்ட மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்களா? பொத்துவில் வரைக்கும் போய் பாருங்க, எங்கேயுமே மீள் குடியேற்றம் செய்யப்படவில்லை. முஸ்லீம்களுடைய இடத்தை இராணுவம் பிடிச்சு வச்சிருக்கிறான், அல்லது மற்றவங்க பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இதுகளை விடுவிச்சு கொடுத்து அந்த மக்களை மீள் குடியேற்றம் பண்ணினால் கூட இந்த பணத்தினால் பிரயோஜனம் கிடைக்கும். ஆனால் அதை செய்யாம முஸ்லீம் கலாச்சார திணைக்களமும் முஸ்லீம் கலாச்சார அமைச்சும் சேர்ந்து கொண்டு மீலா தேசிய மீலாது நபி விழாண்டுகிட்டு அங்கேயும் என்ன இருக்கிற எல்லா சினிமா பாட்டு மெட்ல யா நபி சலாம் அலைக்கும். இப்ப ரபியுல் அவள் முடிய போகுது, முடிஞ்சதுன்னா என்ன அடுத்து ரபியுல் ஆகர், முகமது நபிக்கு பிறகு மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிய போய் தொங்கிக்கிற வேண்டியது. யா குத்துபாண்டு குழந்தை உட்கார வச்சிருவாங்க. மாசத்துக்கு ஒரு தந்தூரியையும் மாசத்துக்கு ஒரு மௌலிதையும் வைத்துக் கொண்டு மார்க்கம் என்கிற பெயரில் இதை செய்கிறார்கள். அரசு அங்கீகாரத்தோடு இது நடத்தப்படுகிறது. இப்ப எல்லாம் நான் அரசாங்கம் என்ன புரியணும்னு கேட்டா, முதல்ல இது 1950 பொருத்தம். இப்ப எடுத்துக்கிட்டா அந்த வழிகேட்டை செய்கிற மக்களை விட அது வழிகேடு என்பதை புரிந்து கொண்ட மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த விழா நடத்துவதற்கு இலங்கை முஸ்லீம்களில் முக்கால்வாசி பேருக்கு மேல் எதிர்ப்பாகத்தான் நிற்க வேண்டும். ஏனால் தப்பு என்பதை புரிந்து கொண்ட மக்கள். அப்ப இந்த விழாவினால எந்த ஒரு ஃபாயதாவும் முஸ்லிம்களுக்கு இல்லை. இதை வச்சும் ஒரு அரசியல் தான் நடத்தப்படுகிறது. மார்க்கத்துக்கு நேர் முரணாக இருக்கிறது. குரானை பின்பற்ற வேண்டிய மக்கள், குரானை பற்றி புகழ் பாட வேண்டிய மக்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மக்கள், இந்த மௌலிது குப்பைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான நிலை உருவாகி இருக்கிறது. இந்த நிலை இல்லாமலாக்கப்பட வேண்டும். அரசு அங்கீகாரம் இதற்கு கிடைக்கக்கூடாது என்பதை நாம் அத்தனை பேரும் புரிந்து கொள்வதோடு தொடர்ந்து வலியுறுத்தவும் செய்ய வேண்டும் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.